வந்து கோல்பரோக் மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். நிறைய சீர்திருத்தங்கள் செய்தவர் நிறைய அரசியல் நீதித்துறை பொருளாதாரம். இதுல பொருளாதார சீர்திருத்தத்தை பார்த்து அதை விளக்கியும் இருந்தனா ஒன்று விளக்கிட்டோம். என்ன விளக்கி இருந்தோம்னா கோல்பரோக் காணி விற்பனை கொள்கை என்னொன்றை கொண்டு வந்தார். அது ஏன் கொண்டு வந்தார், எதுக்கு கொண்டு வந்தாருன்றதை வச்சு விளக்கினார். அடுத்து அவர் செய்த வகையில கட்டாய சேவை ராஜகாரிய முறையை நீக்கினது, அது விளக்கணும். அதுல இருந்து விளக்கணும் அப்படியே பார்த்து கொண்டு உடனா போவோம். கோல்பரோக் முன்வைத்த சீர்திருத்தங்களை பாருங்க, கொஞ்சம் வேகமா சொல்றது சில நேரம் யோசிக்கலாம். ஆனா எங்க பிள்ளைகள் நீங்க எழுதி பழகிருப்பீங்க தானே, அதனால பிரச்சனை இல்லை. வேற கிளாஸ் இருந்தாலும் வேகமா சொல்றீங்கன்னு சொல்லுங்க. எங்கட பிள்ளைய சிலோவா சொல்றதாத்தான் சொல்லும். அப்ப நாங்க என்ன செய்வோம்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப இன்றைக்காவது தலையங்கமா போடுங்க. சரி, அப்ப நாங்க இன்றைக்கு கட்டாய சேவை ராஜகாரிய முறைய சொல்ல போறோம். கட்டாய சேவை அதை என்ன செய்தார், நீக்கினார். இதுதான் இன்றைக்கு முத முத ஆரம்பிக்க போறோம். சரி, கட்டாய சேவை ராஜகாரிய முறை என்ற என்னண்டு முதலே படிச்சுட்டோமா போ. அப்ப இங்க என்ன நீங்க செய்யக்கூடாத ஒரு வேலையை செய்வீங்க எல்லாருமேண்டா, கட்டாய சேவை ராஜகாரிய முறையை கோல்பரோக் நீக்கினார் என்றா நாட்டில் உள்ள வயது வந்த ஆண்கள் அனைவரும் இடத்து சில நாட்கள் இலவசமாக வேலை செய்யறதுதான் அரச வேலை செய்யறது கட்டாய சேவை ராஜகாரிய முறை. இந்த கட்டாய சேவை ராஜகாரிய முறையை கோல்பரோக் நீக்கினார், இதுதான் உங்களோட விளக்கம். இதுக்கு புள்ளி போடலாமான்றா எனக்கு தெரியாது. இது கட்டாய சேவை ராஜகாரிய முறைன்றா என்ன எடுக்கிறது இல்லையே, அதை நீக்கினார். அப்ப கட்டாய சேவை ராஜகாரிய முறை ஏன் நீக்கினார்ன்னு ஒரு விளக்கம் எழுதணும். நான் முதல் சொன்ன மாதிரி விளக்கம் எழுதினா சில வேலை பள்ளிக்கூடங்கள்ல ஃபுல் மார்க்ஸ் போடுவோம், போடுவாங்க. நான் போட மாட்டேன் அதை சொல்ல போடுவோம், பாவம் தானே. ஆனா அது பிள்ளை அப்படி போட வேணாம், பள்ளிக்கூடத்துல பாவம் பார்க்க வேண்டாம்ன்றதை எங்களுக்கு ஓடர். பள்ளிக்கூடத்துல பாவம் பார்த்தாப்ப அதை பழகிருவீங்க. அங்க ஃபைனல்ல இதுக்கு ஃபுல் மார்க்ஸ் போட மாட்டாங்க. ஏன்னா இவரே நீக்கினார்ன்றது எழுதணும். இவரே நீக்கினார்ன்றாப்போ பெருந்தோட்டங்களுக்கு காணி வாங்கியாச்சு. காணியில பயிர் நடுறதுக்கு அங்க இருந்து வந்த வெள்ளக்காரன் மரத்தை வெட்டி தோட்டம் மாதிரி ஆக்கி வேலி கட்டி தேயிலை பயிர் நட்டு தண்ணி விட்டு பசல இதெல்லாம் செய்ய மாட்டான் தானே. அப்ப இது செய்யறதுக்காக இளைஞர்களை வேலைக்கு வாங்கடான்னு கேட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க வேலைக்கு போக மாட்டோம், நாங்க போனா அத்த முறையில போவோம். முன்னுக்கே படிச்சிருப்போம், அத்த முறை என்ற உழைப்பு குழைப்பை பரிமாறிக்கொள்வது. போனா அத்த முறையில இலவசமா போவோம் அல்லது ராஜகாரிய முறையில போவோம், இந்த கூலிக்கு வர மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பிரச்சனையால இவங்களை உள்ளுக்கு எடுக்கணும்னா ராஜகாரிய முறை இல்லாமா போகணும், அதனாலதான் செய்தார். அப்ப நாங்க இதுக்கு இரண்டு விளக்கம் எழுதுவோம்னா, பெருந்தோட்டத்துறைக்கு ஊழியர்களை பெற்றுக்கொள்வதற்கு ராஜகாரிய முறை தடையாக காணப்பட்டது. எனவே தனியார் துறை முதலீட்டாளர்களுக்கு ஊழியர்களை பெற்றுக் கொடுப்பதற்காக இலங்கையில காணப்பட்ட ராஜகாரிய முறையை நீக்கினார். இந்த ராஜகாரிய முறையெண்டா என்னன்னு சொல்லவே தேவையில்லை, அது கேட்கவே இல்லை. அப்ப இப்படி ஒரு விளக்கத்தை எழுதினீங்கன்றா அது சரியான இருக்கும். அவரே நீக்கினார்ன்ற காரணம் தான் சொல்ல போறா, அதைத்தான் இதுல எழுதுவோம். இது இன்னும் நீட்டி முளைக்க எழுதலாம். இந்த ராஜகாரிய முறை மக்களுக்கு கொடும் மூன்று காரணம்னு சொன்னார் கோல்பரோக். ராஜகாரிய முறையை நீக்கிறார் நேற்று சொல்றேன்னு சொன்னார். கொண்டப்பு ராஜகாரிய முறை மிக கொடுமையான வேலையா இருக்கும். விகார கட்டுறா ரோன்வெளி சாயா 120 அடி, அந்த 120 அடிக்கு பெரிய கல்லுகளை கொண்டு போகணும்ன்ட்டு அவ்வளவு கஷ்டம். கட்டி மாடுகளை வச்சு ஆக்கள் வச்சு இழுத்து ஊட்டி கொண்டு போகணும், பிறண்டு வந்து அவளுக்கு சாக வேண்டியது அப்படி இருக்கும். ரெண்டாவது, என்ன பிரச்சனை இருந்தாலும் விட்டுட்டு அந்த ராஜகாரிய முறை டேர்ன் வந்தா போகணும். விவசாயம் செய்து வயல் அறுவடைக்கு ரெடியா இருக்கும் போது ராஜகாரிய முறையால் விவசாயம் வளர்ச்சி அடைந்ததுன்றது ஒரு கருத்து. அதே ராஜகாரிய முறையால விவசாயம் அழிஞ்சு போயிடும். ஏனென்றா அறுவடைக்கு ரெடியா இருக்க அந்த வீட்டு அந்த ஏரியாவை சேர்ந்த ஆக்களுக்கு ராஜகாரிய முறை வந்து அவர்கள் அப்படியே போயே ஆகணும். கட்டாயம் அறுவடைக்கு வர்றதுக்கு 20 நாள் 30 நாள் ஆகும், அதுக்குள்ள சரியில்லை பயிர். அது ஒன்று. ராஜகாரிய முறைக்கு பயந்து மக்கள் அந்த டேர்ன் வரைக்கும் காடுகள்ல போய் ஒழிச்சிருவாங்க, அல்லது அந்த பிரதேச தலைவர்களுக்கு அந்த பிரதானிகள் கிராம சபை உறுப்பினர்களுக்கு வீட்டு வேலைகளை செய்து கொடுத்து தங்களோட பேரை போட்டு தப்பிக்கொள்ள பார்ப்பாரு. 20 வயது படியனுக்கும் 60 வயது ஐயாக்கும் ஒரே வேலை, எல்லாரும் விகாரகட்டம் எல்லாம் விகாரகட்டம், ரோட்டு போறோம் எல்லாம் ரோட்டு போறோம். இப்படி ராஜகாரிய முறை சாதாரண மக்களுக்கு பொருந்தாத ஒரு அடிமை முறை என்று கோல்பரோக் சொன்னார். இந்த மூன்று காரணம் சொன்னார். ராஜகாரிய முறை அடிமை முறையா இருக்குது, இது சாதாரண மக்களுக்கு பொருந்தாது, இதால மக்கள் பாதிக்கப்படுறார்கள், இதிலிருந்து தப்ப ஒழித்திருக்கிறார்கள், இதெல்லாமே பொருந்தாது, அதனால நீக்கிறேன் என்று கோல்பரோக் காரணம் சொன்னார். ஆனா அது பச்சை போய் அவருக்கு பாசம் பொங்கி வழியே இல்லை. அவருக்கு வேலை என்ன, உழைப்பு காலை பெற்றுக் கொள்ளணும். அதுதான் நாங்க இந்த ரீசனா எழுதுவோம். இவர் சொன்ன காரணங்கள் உண்மையா, ராஜகாரிய முறை கொஞ்சம் கடினமானதாகவும் இருந்தது, இல்லாட்டி பெரிய பணிகள் செய்ய இயலாது. உள்ளத்துக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய அணைக்கட்டுகள் கட்டியிருக்காங்க, கூடையில மண்ணை கொண்டு கொட்டி. சரி, இப்ப நான் குட்டியா அது ராஜகாரிய முறை நீக்கத்தை என்ன செய்ய போறோம்னா எழுத போறோம். சரி, அப்ப எழுதுவோம் என்னென்று எழுதுவோம், இலங்கையில இலங்கையில தனியார் துறையினருக்கு
தனியார் துறை முதலீட்டாளர்களுக்கு உழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு உழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு ராஜகாரிய முறை என்ன செய்ததென்றா தடையாக காணப்பட்டது. எனவே இம்முறையை ராஜகாரிய முறையை நீக்குவதன் மூலம் பெருந்தோட்ட முதலீட்டாளர்களுக்கு உழைப்பை பெற்றுக்கொள்ள கோல்ப்ரூக் என்ன செய்தார் என்றா வழி ஏற்படுத்தினார். இதனால கூலிக்கு வேலை செய்யற கூட்டம் ஒன்று வந்தது வேணுமென்றா அதையும் எழுதி கொள்ளலாம். கூலிக்கு வேலை செய்யற ஒரு கூட்டம் உருவானது. இவெல்லாம் எழுதினா சரி, அப்ப பாருங்க இதுல என்ன எழுதியிருக்கிறோம், இலங்கையில தனியார் முதலீட்டாளர்களுக்கு உழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு ராஜகாரிய முறை தடையாக காணப்பட்டது. எனவே கோல்ப்ரூக் இம்முறையை நீக்கியதன் மூலம் பெருந்தோட்டம் முதலீட்டாளர்களுக்கான உழைப்பை பெற்று வழங்கக்கூடியதாக இருந்தது. அப்ப இதுக்கு பிறகு கூலிக்கு வேலை செய்ய போயிட்டாங்க. ஓகே, குட் மார்னிங். இந்த எழுதி கொள்ளுங்க சுரவழி. ரைட், அப்ப குட்டி எழுதுங்க. கட்டாய சேவை ராஜகாரிய முறை நீக்கத்துக்கு விளக்கம் எழுதுங்க. இலங்கையில் தனியார் முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டாளர்கள் என்றா முதலாளியாகலாம், எழுதுறது விளங்காட்டின்னு நான் சொல்ல சொல்ல கேட்டு எழுதுங்க. அப்போ எழுதுறது சும்மா வெட்டி வெட்டி சும்மா எழுதி விட்டுருக்கோமா, இது கேட்டுதான் எழுதுங்க. சரி பாருங்க, இலங்கையில் தனியார் முதலீட்டாளர்களுக்கு உழைப்பை பெற்றுக்கொள்ள ராஜகாரிய முறை தடையாக காணப்பட்டது. எழுதுறது சும்மா ஞாபகம் பார்க்கறதுக்காக எழுதுறதாலேயே விட சொல்றேன். தனியார் முதலீட்டாளர்களை இலங்கையில் தனியார் முதலீட்டாளர்களுக்கு உழைப்பை பெற்றுக்கொள்ள ராஜகாரிய முறை தடையாக காணப்பட்டது. எனவே தடையாக காணப்பட்டது. எனவே இம்முறையை நீக்குவதன் மூலம் இது பெருந்தோட்ட செய்கைக்கான முதலீட்டாளர்களுக்காக இருந்தாலும் சரி, பெருந்தோட்ட செய்கைக்கான உழைப்பை பெற்றுக்கொள்ள கோல்ப்ரூக் வழி ஏற்படுத்தினார். சரி, இவ்வளவு அமலதினா காணும். அந்த கூலிக்கு போன கதை உங்களுக்கு இதுல பெருசா தேவை வராது. சரி, அடுத்தது நாங்க என்ன எழுதணும், அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை நீக்கப்பட்டது என்ற அந்த விளக்கத்தை விளக்கம். சரியா, ஒரு தம்பி யார் போட்டிருந்தது எழுதுறது விளங்க இல்லைன்னு புதுசா வந்திருக்கலாம். நான் தப்பு வடிவ எழுதுவான்னு சொல்லிருக்கோம் நீங்க. என்னது அதுக்கு அடுத்து பார்க்க போறோம்டா, அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை நீக்கப்பட்டது. சரியா, அப்ப இது என்ன ஏகபோக உரிமை நீக்கப்பட்டது, அது என்ன தடையா இருந்ததுன்றாப்போ,
இலங்கையில அந்த புராதன காலத்துல வர்த்தகத்துல ஈடுபடுறது கண்டிய பொறுத்த வரைக்கும் அரசன் மட்டும்தான் செய்யலாம். அதான் ஏகபோக உரிமை, அரசன் மட்டும் செய்யலாம். நீங்க வீட்டுல ஒரே பிள்ளையா இருந்தா ஏகபுத்திரன் சொல்லுவாங்க, ஒரே பொம்பளை பிள்ளையா இருந்தீங்கடா ஏகபுத்திரி என்று சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு காட்டுல அந்த சமத்திய விட்டு காட்டு காடுகள் அடிக்க ஏகபுத்திரன் ஒரே ஒரு அவர் மட்டும்தான் செய்யலாம்ன்றா, அரசன் மட்டும்தான் வர்த்தகம் செய்யலாம்ன்ற ஒரு நிலை இருந்தது. அரசன் மட்டும்தான் வர்த்தகம் செய்யலாம்ன்றா, அப்போ இங்க பெருந்தோட்ட முதலாளிகள் பெருந்தோட்டத்தை போட்டா தாங்க கொண்டு போய் விற்க முடியாது. அந்த பாரம்பரிய சட்டம் இருக்கு, அரசனை இல்லாமாக்கினா கூட பிரித்தானியரால அந்த சட்டத்தை மாற்றணும்ன்ற தேவை வந்தது. அப்ப தனி வெள்ளக்காரன் உற்பத்தி செய்து அவனே கொண்டு போய் விற்கல, பிரித்தானிய அரசிட்ட கொடுத்து விற்கணும் என்ன சட்டம் அப்படித்தானே. அப்ப அதை மாத்தினா தான் எல்லாரும் முதலீடு செய்ய வருவாங்களா, அவர் அவர் கொண்டு போய் வெளிநாட்டுல விற்கலாம்ன்றதான் லாபம் வர. அப்ப அரசின் வர்த்தக ஏகபோக உரிமையில அதுவரை கண்டியில நிலவின அரசின் வர்த்தக ஏகபோக உரிமையால் தனியார் முதலீட்டாளர்கள் வர்த்தகத்தில் ஈடுபட தடை காணப்படும். எனவே கோல்புரூக் இந்த முறையை நீக்கி என்ன செய்ய வழிகிட்டாருன்னா, தனியார் முதலீட்டாளர்களுக்கு ஊக்குவிப்பு வழங்கினார், அதுக்காக தான் நீக்கினார். அப்ப கண்டியில காணப்பட்ட அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை தனியார் முதலீட்டாளர்களுக்கு தடையாரு, அதுதான் எழுது. அதை எழுதி கொண்டு இப்படி எப்படி மாத்தி போறதுன்னு பார்ப்போம். சரியா? அப்ப அதை குட்டி எழுதுங்க, அப்படி எழுத போறோம் பாருங்க. அதுவரை எதுவரை? கோல்புரூக் வார வரைக்கும். அப்ப அதுவரை கண்டியில் காணப்பட்ட அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை தனியார் முதலீட்டாளர்களுக்கு, முதலீட்டாளர்களின் நடவடிக்கைகளுக்கு தடையாக காணப்பட்டது. பிரித்தானியாவில் இப்படி இல்லை, அவன் நாட்டில் காணப்பட்டது. எனவே இம்முறையை நீக்கி என்னத்துக்கு உதவி இருப்பார்? தனியார் நீக்கி தனியார் வர்த்தகத்திற்கு, தனியார் வர்த்தகத்திற்கு கோல்புரூக் உதவி வலை, சரி கோல்புரூக் தனியார் வர்த்தகத்திற்கு வழி ஏற்படுத்தினார் அப்படியே அதுவும். இதைத்தான் நாங்க இதுல சொல்ல போறோம். சரியா? தனியார் வர்த்தகத்திற்கு வழி ஏற்படுத்தினார். அப்ப குட்டியா பாருங்க எழுதணும். அதுவரை காணப்பட்ட அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை தனியார் முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு தடையாக காணப்பட்டது. எனவே இம்முறையை நீக்குவதன் மூலம் தனியார் வர்த்தகத்திற்கு கோல்புரூக் வழி ஏற்படுத்தினார் என்று சொன்னோம்னா சரி. அப்ப இவ்வளவு தான் இதுல நாங்க என்ன செய்ய வேண்டியது, விளக்கமா எழுத வேண்டியது கோல்புரூக் சேவைகளுக்குள்ள. அப்ப குட்டியா பாரு எழுதி கொள்ளுங்க. அப்ப எல்லாரும் அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை நீக்க தலையங்கம், அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை நீக்க தலையங்கம், அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை நீக்கம் விளக்கம் எழுதுங்க. அதுவரை கண்டியில் காணப்பட்ட, அதுவரை கண்டியில் காணப்பட்ட அதுவரை கண்டியில் காணப்பட்ட அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை, அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை, அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை தனியார் முதலீட்டாளர்களுக்கு, தனியார் முதலீட்டாளர்களின் நடவடிக்கை, தனியார் முதலீட்டாளர்களின் நடவடிக்கைக்கு தடையாக காணப்பட்டது. தடையாக காணப்பட்டது. தடையாக காணப்பட்டது. தடையாக காணப்பட்டது. எனவே முறையை நீக்கி, எனவே முறையை நீக்கி இனி முறையை நீக்கி தனியார் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு கோல்புரூக் வழி ஏற்படுத்தி, தனியார் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு கோல்புரூக் வழி ஏற்படுத்தினார்.
தடை ஏற்படுத்தினார். தடை ஏற்படுத்தினார் இல்ல, தனியார் ரத்த நடவடிக்கை கோல்புரூக் வழி ஏற்படுத்தினார். சொல் வழி ஏற்படுத்தினார். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அதை விளக்குறேன்டா, விளக்கம் இல்லாட்டி ஒரு சொல்லிட்டு விடுறேன்னா விளக்கத்தை விட. உங்களுக்கு வரி தெரியும் தானே, வரி நீங்கள் எல்லாரும் வரி செலுத்துறீங்களான்னு கேட்டா ஓம் அல்லது இல்லை ஏதோ சொல்லுவீங்க. ஒரு ஒரு விட சொல்லத்தானே வேணும். நீங்க ஒருத்தரும் வரி செலுத்துற இல்ல கொண்டு போய் கொடுக்குறீங்களா இல்ல அப்படின்னு வச்சுட்டுருப்பீங்க. ஆனா இல்ல, நீங்க அவ்வளவு பேரும் 100% வரி செலுத்தி கொண்டிருக்கிறீங்க. அந்த வரிக்கு பேர் என்னன்னா நேரில் வரி. உங்களுக்கு தெரியாது கடையில இருந்து ஒருத்தர் கொண்டு வர பொருளுக்கு கடையில வாங்குற ஒரு கத்தரிக்காண்டா அது 100% வரியையும் நீங்க தான் கொடுக்குறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது இந்த முறை இல்லாம பிரித்தா. இப்ப போய்க்கு எல்லாரும் கத்திரிக்காய் வேண்டுறவங்க அங்க கடையில வந்து கத்திரிக்காய் வேணும் 10 ரூபா வரி என்று சொன்னா, ஒரு கிலோ கத்திரிக்காய் கடையில வேணும் ஜவஹர்லால் இருந்து வரி 10 ரூபா தான் சொன்னா அங்க கத்திரிக்காய் தூக்கி வர்ற தலையில அடிச்சு மண்டை உடச்சு பெரிய பிரச்சனை நடக்கும். அதுல போய் ஒரு போன் ஒன்று வேண்டீங்க வேணும்னா 10,000 ரூபா வரியா தான் சொன்னா அங்க மண்டை உடையும். போனாலே எதுக்கு அடிச்சு இந்த போனை வச்சுக்கோ, நானே கஷ்டப்பட்டு 30,000 ரூபாய்க்கு போன் வாங்குறேன் உனக்கு 10,000 ரூபா தருவோம் கூடாண்டு அங்க திருவிழா நடக்கும். இப்படி வரி இல்லாம இந்த முறையில்தான் அந்த நேரம் வரி இருந்தது. தென்னைன்னா தென்னை போய் வரி வேண்டாம். தென்னை சி தென்னை மரத்துல தென்னை வச்சிருக்க வேண்டாம் விட்டு ஒரு தென்னைக்கு வளவு தாண்டு வேண்டது. மீன் பிடிக்கிற வேண்டாம், 10 கிலோ மீன் பிடிச்சா 2 கிலோ மீன் அரசுக்கு தாண்டு வாங்குறது. இப்படி ஒரு முறை ஒன்று இருந்தது. இதை நாங்க நேர் வரி என்று சொல்லுவோம். இதை கோல்புரூக் மாத்தினார். இப்ப பாருங்க நீங்க எப்படி ஒன்று இருக்குன்னு பாருங்க. கத்தரிக்காய் கொண்டு வரான், அவன் உற்பத்தியாளர் விலை 10 ரூபா. அப்புறம் அதுல அவருக்கு சந்தை கொண்டு வர வாசல்ல வச்சு ஒரு வரி அடிப்பாங்க 5 ரூபா வரி கிலோ கொண்டு வரணும். அவர் 10 ரூபாய் கொடுக்க மாட்டார், கொண்டு வந்த கத்திரிக்காய் 15 ரூபாய்க்கு கொடுப்பார். அப்புறம் விற்பனையாளர் அந்த நில வாடகை வரி எல்லாம் சேர்த்து அவனுக்கு ஒரு 10 ரூபா அடிப்பாங்க. அடிச்சா அவன் அந்த 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்க வேண்டியவன் அதன் விலைய 25 ரூபாயா மாத்திடுவான். அதுக்கப்புறம் அவன் லாபம் ஒரு 5 ரூபா வைப்பான், 5 ரூபா வைத்து 30 ரூபாய்க்கு விற்பான். நாங்க 30 ரூபா கொடுத்து வாங்குவோம். இதுதான் நாங்க வாங்குற விலை அந்த கத்திரிக்காய். உண்மையா கத்திரிக்காய் 10 ரூபாய்க்கு வேண்டியிருக்கோம். இந்த 30 ரூபாயில அந்த உற்பத்தியாளனுக்கு அடிச்ச 5 ரூபா வரி, அந்த விற்கிற சந்தைக்காரனுக்கு அடிச்ச 10 ரூபா வரி, அவன் லாபம் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க தான் கொடுத்துட்டு வரோம். ஆனா தெரியாம சந்தோஷமா கத்திரிக்காய 30 ரூபாய்க்கு கொடுத்து வேண்டிட்டோம் வந்துட்டு வருவோம். இந்த எல்லாத்தையும் நாங்க தான் கொடுப்போம். இந்த வரிமுறைக்கு பேர் நேரில் வரி என்று சொல்றது. வெளியில தெரியாது மறைமுகமான ஒரு நேர் வரி. இது கொண்டு வந்தார் கோல்புரூக். அது வரைக்கும் நேரடியா கத்திரிக்காய் பூசணிக்காய் பைத்தங்காண்டு வேணும் மக்கள் ஆத்திரம் அடைந்தார்கள். அதை நிப்பாட்டி போட்டு இவர் என்ன செய்தார்ன்றா அனுமதி பத்திரம் கொடுக்க சொன்னார். அனுமதி பத்திரம்ன்றாப்போ இது செய்யறது என்ன, மீன் பிடிக்க அனுமதி பத்திரம், தென்னை உரிமையாளருக்கு அனுமதி பத்திரம். இந்த அனுமதி பத்திரத்துல அந்த வருஷத்துக்கான வரியை உள்ளடக்கிடுவாங்க. 2 கிலோ மீன் ஒவ்வொரு நாளும் தார அவளத்தையும் கூட்டி இவர் 365 நாள் சரி 300 நாள் வேலைக்கு போய் மீன் தந்தாருண்டா எவ்வளவு வேணும்னா அவளத்தையும் அந்த அனுமதி பத்திர கட்டணமா வாங்கிருக்கேன். இப்படி ஒன்றா கோல்புரூக் புதுசா கொண்டு வந்த நேரில் வரிமுறை. அதான் அங்க முன்னுக்கு எழுதியிருக்கேன். இப்ப விளக்கம் வேணாம் உங்களுக்கு, 3 விளக்கிட்டோம் தானே. அதனால அந்த நேரில் வரிமுறை வேண்டாம், அதை விடுவோம். தெரிஞ்சு வச்சிருங்க. இப்படி இப்படி ஒரு முறைய கொண்டு வந்தார் கோல்புரூக். சரி, இவ்வளவும் முடிஞ்சு இனி நாங்க என்ன செய்ய போறோம்டா, சேமிப்பு வங்கியை ஆரம்பிச்சாருண்டா அப்போ கடன் கொடுக்குறோம். அப்ப இவ்வளத்தையும் சொல்லிட்டு இனி நாங்க என்ன சொல்ல வேண்டி இருக்கோம்டா, பெருந்தோட்ட பயிர்கள் என்று சொல்லி வடிவான தலையங்கம் ஒன்று போட வேண்டி இருக்கும். பெருந்தோட்ட பயிர்கள் வடிவான தலையங்கம் ஒன்று போடுங்க. பெருந்தோட்ட பயிர்கள் இதுல சில நேரம் கொஞ்சம் நுணுக்கமா கேள்வி கேட்பாங்க. நாங்க நுணுக்கமா படிக்கிறார்கள் தானே, என்ன நுணுக்கமா படிப்பிக்கிறதுண்டா, நீங்க கட்டிக்கார கட்டிக்கார பிள்ளைகளுக்கு நுணுக்கமா தான் படிப்பிக்கணும். சும்மா ஏனோ தான படிக்க ஏதாவது முதலாவது இந்த விளக்கமைப்பு கொஞ்சம் அந்த முடியேக்க சொல்றேன்னா கிடக்கு நான் காட்டுறேன், நீங்க பார்த்து எழுதுங்க, எழுதி வச்சிருக்கோம் தானே, கோப்பி ஒன்று வண்டி தருவேன். சரி, இப்ப பார்த்துருப்போம். நுணுக்கமா படிக்கிறேன்னுடா இல்லங்க, இந்த பெருந்தோட்ட பயிர்கள் என்று கேட்டா பெருந்தோட்டம்டா என்னன்னு தெரியுமா, அது சொல்லுங்களுக்கு. சரி, பெருந்தோட்டம்டா பெரிய தோட்டங்கள், பெரிய தோட்டங்கள்ல போட்டிருக்கிறது பெருந்தோட்டம் வந்து ஈஸியா சொல்லிட்டு போவீங்க. அதுதான் பச்சப்புல உலகத்தின் பெருந்தோட்ட பயிர்கள்டா இந்த நாங்க சொல்ல போற தேயிலை ரப்ப தெலுங்கு கோப்பி தான் பெருந்தோட்டம். ஆனா உண்மையில பெருந்தோட்டம் அதிக இலங்கையில பெரிய தோட்டங்கள்ல போய் தேயிலையும் பொறுமையிலேன்னு ஒரு பெரிய 500 ஏக்கர் 1000 ஏக்கர்னு தேயிலை பயிரிட்டு இருப்பாங்க. அதனால இலங்கையில பெருந்தோட்டம் தேயிலைன்னு சொன்னீங்கன்னா பச்சப்புல சரியா. ரெக்கார்டிங் கொடுக்க போன்ல இடம் இல்லம்மா எனக்கு, அதான் போன் லோட் ஆயிரம் செய்த இல்ல பாப்பா ட்ரை பண்ணுவோம். இது பெருந்தோட்டம்னா அது இல்ல, 1000 ஏக்கர்ல செய்யறதால அதுக்கு பெருந்தோட்டம் கிடையாது. ஏன் பெருந்தோட்டம் அது கிடையாதுன்றப்ப இந்த நெல் இலங்கையில 100,000,000 ஏக்கர்ல செய்யறோம்.
அப்ப லட்சக்கணக்கான ஏக்கர்ல செய்த நெல்ல பெருந்தோட்டம் சொல்லாம ஏன் இந்த பெருந்தோட்டம் வழியா தெரிஞ்சு கொள்ளுங்க, புவியியல் காரணம் தெரிஞ்சிருக்கிறவங்கள பெருந்தோட்டம்ன்றது நீண்ட கால பயிர்களாக இருக்கணும். நீண்ட கால பயிர்களை பெரிய தோட்டங்கள்ல பயிரிடப்பட்டால் மாத்திரமே அது பெருந்தோட்டம். நீண்ட கால பயிர்கள் தென்னை ஒரு 50 வருஷம், கோப்பி என்ன ஒரு 50 வருஷம், தேயிலை ஒரு 150 வருஷம். தேயிலையில இருந்து பயிர் எடுக்கலாம், அது தெரியுமா உங்களுக்கு, அப்புறம் தேயிலை படிப்பீங்க சொல்லுவோம். தேயிலை அவ்வளவு காலம் பயிர்கள் பலன் பெறலாம். அப்படி நீண்ட கால பயிர்கள் பெரிய தோட்டங்கள்ல பயிரிடப்பட்டா பெருந்தோட்டம். சும்மா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பாடத்துக்கு தேவையில்லை, நாங்க ஒரு ஜென்ரல் நாலேஜ் வச்சுக்கோம். பெருந்தோட்ட பயிர்கள் பிரித்தானிய காலத்துல கோபி, தேயிலை, ரப்பர், தெங்கு, சிங்கோனா, கொக்கோ இப்படி போட்டுட்டு விட்டுருவான். அவன் என்ன நுணுக்கமாக கேட்பான்னா, பிரித்தானியரால இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பயிர்கள் எது என்று கேட்பான். பிரித்தானியர் முதல் முதல்ல பெருந்தோட்டத்தில் பயிரிடப்பட்ட பயிர் எது என்று கேட்பான். ரெண்டும் வேற வேற. பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பயிர்கள் வேற, பிரித்தானியரால முதல் முதல்ல பெருந்தோட்டங்கள்ல பயிரிடப்பட்ட பயிர் வேற, கோபி பயிரை இலங்கையில் அறிமுகப்படுத்தியவர்கள் வேற, கோபியை இலங்கையில் பெருந்தோட்டங்களில் போட்டவர்கள் வேற. இப்படி கொஞ்சம் நுணுக்கமா இருக்கு. என்ன நாசம் எல்லாம் ஒன்றே தானே சொல்றீங்கன்னு யோசிப்பீங்க. எழுதினாத்தம் வேற வேறன்ற தெரியும். பொறுக்க நாங்க பார்க்க போறோம், எழுதுவோம். பாப்ப முதலாவது பெருந்தோட்ட பயிர்கள் சொல்ல போறேன், இதுல இருந்துதான் நாங்களும் படிப்போம். கோபி, அடுத்தது தேயிலை, அடுத்தது ரப், அடுத்தது சிங்கோனா, அடுத்தது கொக்கோ, அடுத்தது தேயிலை, சாரி தென்னை அல்லது தெங்கு, இவ்வளவும் சொல்லிட்டான். இதுல பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பயிர்கள் என்றா இவ்வளவு தான் பிரித்தானியர் அறிமுகப்படுத்தப்பட்டது. தேயிலை தென்னை இலங்கையில சுதேச பயிர் ஆல்ரெடி பழைய காலத்துல இருந்து இருக்குது. இது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா கோபி இலங்கையில உள்ளாந்தரால கொண்டு வரப்பட்டுட்டது. அப்ப இவ்வளவு தான் பிரித்தானியர் கொண்டு வந்தது. அப்ப கோபி உள்ளாந்தர் கொண்டு வந்தப்போ அதன் வீட்டு தோட்டங்கள்ல தாண்டா போட்டிருந்தாங்க, பெரிய தோட்டமா போட இல்ல. அப்ப இலங்கையில முதன் முதல்ல பிரித்தானியர் பெருந்தோட்டங்கள்ல பயிரிட்ட பயிர் எதுன்னு கேட்பாங்க. பிரித்தானியர் பெருந்தோட்டங்களில பயிரிடப்பட்ட பயிர் எதுன்னு கேட்டா கோபி. அவன் வீட்டு தோட்டத்துல வச்சிருந்த கோப்பிய பெரிய தோட்டத்துல பிரித்தானியர் போட்டாங்க. அப்ப கோபி தான் பிரித்தானியரால பெருந்தோட்ட பயிராக முதன் முதலில் பயிரிடப்பட்டது கோபி. அது பிரச்சனை. ஆனா பிரித்தானியர் தான் கொண்டு வந்தாங்களாண்டா இல்ல, அது பிள்ளை. அப்ப இன்னும் ஒரு விஷயம் இதுல எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, ஒல்லாந்தர் என்னத்த பெருந்தோட்ட பயிரா முதல் முதல்ல பயிரிட்டாங்கன்னு கேட்டா, ஒல்லாந்தரங்கிற காடுகள்ல விளைந்த கருவாவை தான் பெருந்தோட்டங்கள்ல முத முத போட்டாங்க. இப்ப எங்குழும்புல கருவா தோட்டம் ஏரியா இருக்கு, ஒல்லாந்தரால கருவா பயிரிடப்பட்டது பெருந்தோட்டம். அது இப்ப வேண்டாம், நாங்க இந்த பயிர்களை படிக்க கேட்கறது இல்லாம போயிட்டு தன்னை காட்டுல கிடந்தது. அப்ப இந்த குழப்பம் வரும். கோபியோ இல்லாத சிறு தோட்டங்கள் அறிமுகப்படுத்திருந்தாங்க, இவ்வளவு பிரித்தானியர் அறிமுகப்படுத்தினாங்க, தென்னை ஆல்ரெடி எங்க நாட்டில் கிடக்கு. பிரித்தானியர் பெருந்தோட்டங்கள்ல முத முதல்ல பயிரிடப்பட்ட பயிர் கோபி. அப்ப கோபில இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறான். அப்ப அவன் கொண்டு வந்தா இவன் தான் பெரிய தோட்டங்கள்ல போட்டான். அப்ப அதுல இருந்து எழுதுவோம், சரியா? ரைட். அதுல குழப்பம் வரக்கூடாது, எல்லாமே தனித்தனியா வேற வேற. நீங்க கரெக்டா விலகி கொண்டீங்களா ஸ்பாட்ல சும்மா தூக்கி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அப்ப குட்டி எழுதுங்க. பெருந்தோட்ட பயிர்கள் அப்படியே ஓடுற எழுதுங்க, நாலு தின மாதிரி கிழக்கில் எழுதுங்க. இந்த தேவை இருக்கு. கோபி, தேயிலை, ரப்பர், சிங்கோனா, கொக்கோ, தென்னை. கோபி, தேயிலை, ரப்பர், சிங்கோனா, கொக்கோ, தென்னை. இந்த 10 நிமிஷத்துல ஓப் ஆகும், வீட்டை ஓடிடாதீங்க, திரும்பி வாங்க. கோபி, தேயிலை, ரப்பர், சிங்கோனா, கொக்கோ, தென்னை. கோபி, தேயிலை, ரப்பர், சிங்கோனா, கொக்கோ, தென்னை. இப்படி போட்டுட்டீங்க. போட்டுட்டு இந்த கோபிக்கு நேர எழுத்து ஒல்லாந்தரால் வீட்டு தோட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட, ஒல்லாந்தரால் வீட்டு தோட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒல்லாந்தரால் வீட்டு தோட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா? அடுத்தது மற்ற இவளத்தையும் எடுத்து பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்டது தென்னை. தென்னை இல்லையா? தென்னையை விட்டுட்டு தான் எழுதுறான். தென்னைக்கு என்ன எழுதுவோம்? பிரித்தானியரால் அறிமுகம். தென்னைக்கு என்ன எழுதுவோம்?
அது சுதேச பயிர், இலங்கையின் சுதேச பயிர். சரியா, சுதேச பயிர். அடுத்த லைன்ல எழுதுங்க, இதுல எழுதுங்க, பிரித்தானியரால் பெருந்தோட்டங்களில் பயிரிடப்பட்ட பயிர் கோப்பி. இப்பதான் வந்திருக்குதுங்களா பாவினி, கட் ஆயிட்டு போல இருக்குது. அதனால இது ஒன்று பெருந்தோட்ட பயிர்கள் அன்னிட்டு இது அப்படியே பார்த்து எழுதி கொள்ளலாம். இது ஒல்லாந்தர் அறிமுகம், இது பிரித்தானியர் அறிமுகம், எழுதிக்கொள்ள. சரி, பிரித்தானியரால் பெருந்தோட்டங்களில் பயிரிடப்பட்ட பயிர் கோப்பி. பிரித்தானியரால் பெருந்தோட்டங்களில் பயிரிடப்பட்ட பயிர் கோப்பி. சரி, இவ்வளவுன்னு சொல்லிட்டேன். இப்ப நாங்க முதலாவது கோப்பி செய்கையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்னென்ன பார்க்கணும்ன்றத கோப்பி செய்கையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். சரியா? சரி, அப்ப இப்ப வடிவான தலையங்கமா போட்டுக்கணும். பெருந்தோட்டம்னா என்னன்றது உங்களுக்கு தேவையில்லை, அது சும்மா சொன்னதுதான். நீண்ட கால பயிர்களை பெருந்தோட்டங்கள்ல பயிரிட்டார்கள் என்று. இப்ப வடிவான தலையங்கமா கோப்பி போட போறீங்க, கோப்பி பயிற்சிகை என்று போடுங்க. கோப்பியை பற்றி நிறைய நல்ல கதை இருக்கு சொல்லுவோம், பாடத்துல கொஞ்சம் தான் இருக்கு. நாங்க கதை கதைப்போம் தானே, கதை சொல்றதுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே. கோப்பி பயிற்சிகை என்று போட்டாச்சு. சரி, கோப்பி ஆல்ரெடி ஒல்லாந்தரால கொண்டு வரப்பட்டாலும் இப்போ இங்க தோட்டங்கள்ல வீட்டு தோட்டமா தானே சின்ன சின்னதா வச்சிருந்தாங்க. சிங்கோனான்னு கேட்டிருக்கீங்க, சொல்லுவானியாக்கா சிங்கோனா வரையக்க சொல்றேனம்மா, இப்ப இருக்கட்டும், ஓடரா சொல்லுவோம். சரி, கோப்பி பயிற்சிகையை அறிமுகப்படுத்தினது பிரித்தானியரை சேர்ந்தவரார் என்று சொல்லுவோம்டா, ஜோர்ஜ் பட் என்றவர் தான் முத முத என்ன செய்தார்ண்டா, சிங்கப்பட்டி என்ற இடத்துல, ஜோர்ஜ் சொன்னாவார், சிங்கப்பட்டி என்ற இடத்துல முதல் முதல்ல கோப்பி தோட்டம் ஒன்ற போட்டார். இவர் தான் அந்த பெரிய தோட்டத்துல போட்டவர், முத முதல்ல ஜோர்ஜ் பட் சிங்கப்பட்டி என்ற இடத்துல போட்டார். அதுக்கு பிறகு கோப்பி செய்கை ஆஹா ஓஹோண்டு வளர்ச்சி அடைய தொடங்கினது. அப்ப கோப்பி வளர்ச்சி அடைந்தமைக்கு ஏதுவான காரணங்கள் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு இன்னும் ஒரு இடையில ஒரு குட்டி கேள்வி ஒன்று அவன் கேட்பான், கோப்பி பயிற்சிக்கு ஆளுநர்கள் யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்களான்னா, ஒரு ஆளுநர் இருக்க எட்வர்ட் பான்சன் சொல்றாரு. அவர் செய்த ஒரு வேலை ஒன்று இருக்குது. கோப்பி தோட்டத்தை சாதாரண மக்கள் போடுங்க, இப்ப நீங்க பள்ளிக்கூடம் போயிக்க தடைக்கு விழுந்திருப்பீங்க, விழுந்து நாலு தரம் ஒரு உண்டெலும் இருப்பீங்க, ஒன்றும் செய்யல. இந்த அம்சனா போயிக்க பஸ்ல இருந்து இறங்கி கடை சந்தியில இறங்கின வேகத்துக்கு உருண்டு உருண்டு கனிஷ்டா வாசல்லையே போய் எழும்பியிருப்பார். வேகம் வேகம்ட்டு விழுந்த வேகமா எழும்பியிருப்பார். அதை கணக்கிலேயே இருக்க மாட்டாங்க, உண்டுலையுமே அது வரவே வராது. பிள்ளைகள் மட்டுமே பிள்ளை சொல்லி சிரிச்சுட்டு விட்டுருமா, இல்லை அப்படி கிளாஸ்ல உண்மையா சொல்லுவோம். ஆனா இதையும் ஒரு பெரிய பிரபல்யமான ஆளாரு சொல்றதாரு 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 சொல்றதா அவங்களுக்கு தெரிஞ்சாருண்டா, விஜய் சார் தடைக்கு விழுந்துட்டாருண்டா. அது அடுத்த நாள் பேப்பர்ல வரும், அவர் இறங்கி போது தடைக்கு விழுந்தார், அவர் சைக்கிள்ல போய் ஓட் போட்டா, அடுத்த நாள் அது வேறு அவர் சைக்கிள் போய் ஓட் போட்டாரு. டெய்லி முக்காவாசி பிள்ளை நீங்க பல்லெடுத்து சைக்கிள்ல தான் பாருங்க, அது ஒரு பயிலும் பேப்பர்ல போடுவாரு அந்த படம் எடுக்கும். அப்ப பிரபலங்களான ஆக்கள் செய்தால்தான் அது ஃபேமஸ் ஆகும், வெளிப்படையாகும். விஜய் சைக்கிள்ல போன பிறகு வாசிக்கர் மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு சைக்கிள்ல வலிக்கிட்டு இருப்பாங்க, நாங்களும் போய் படம் எடுப்போம். அத மாதிரி ஆளுநர் பயிரிட்டதும் பெரியதான். ஆளுநரான எட்வர்ட் பான்சன் ஒன்று இருக்கிறார், அவர் கண்ணூர் பகுதியில் ஒரு கோப்பி தோட்டம் போட்டார். அந்த கோப்பி தோட்டத்தை அது ஃபேமஸ் ஆயிட்டு ஒன்று அது செய்து கொடுத்தார். ரெண்டாவது என்ன செய்தாருன்னா, கோப்பி செய்கையில ஈடுபடுபவர்களுக்கு ராஜகாரிய முறையிலிருந்து விலக்களித்து விட்டார். ராஜகாரிய முறையிலிருந்து விலக்களித்தா கோப்பி தோட்டத்துல கோப்பி செய்கைக்கு போனா இது ராஜகாரிய முறையில, ராஜகாரிய முறை ஒரு கொடுமையானது. அப்ப அது செய்தா இது இல்லை என்ற, இப்ப சூ போடுறது உங்களுக்கு ஒரு கொடுமையானது, காலில் புண்டு இருந்தா பல இடத்துல சூ போட தேவையில்லைன்றது ஒன்று. எங்கட ஸ்கூல்லேயும் ஒருத்தன் பாட்டாவோட வருவான், ஒருத்தன் நிறைய பேர் வந்தாங்கன்னா நாங்க பிடிச்சிட்டு வந்தானே, பிடிச்ச எங்கடா புண்ணை காட்டுன்னா அப்பதான் தேடுவான் அவன், எங்களோட சேர்ந்து அடிக்காலில் புண் தேடுவார் அவர். அது அவர் பாட்டாவது தான் வந்திருப்பார், என்னோட சேர்ந்து அவரும் புண்ணை தேடுவார் காட்டுறது. ஏனென்றா சாட்டு புண்ணு இருந்தா செய்ய தேவையில்லை தானே. நீங்கையும் கோப்பி தோட்டம் போட்டுட்டோம்ண்டா,
நாங்க என்ன செய்ய தேவையில்லைன்னா ராஜகாரிய முறைக்கு போக தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப எல்லாரும் கோபி தோட்டத்துக்கு ஓடி வருவாங்க தானே, நீங்களும் அப்படித்தான். என்ன சொல்றது தலைமுடி கட்டையா இருந்தா ரெட்டையா பின்னி கட்ட தேவையில்லைன்னா முழு பிள்ளையில முட்டை அடிச்சுட்டு போனாலும் போவீங்க. சொல்லிதானே என்ன தலைமுடி கட்டிட்டு போ, அந்த நெஞ்ச தொங்க எழுஞ்ச மடிக்கையில எவ்வளவு கேட்டு இருந்தது, முட்டு தண்டெல்லாம் கேட்டு பள்ளிக்கூடங்கள சாடிப்பாங்க. புண்ணு இருந்தா சூ போட தேவையில்லைன்றதுக்காக புண்ணை வச்சுட்டு தேடி கடிக்கிற மாதிரி அடிக்கால ஒரு சின்ன முள்ளு குத்தினதாம் சொல்லி தேடுவாங்க. நானும் அவனுப்புற குத்திருந்த ரெண்டு பேரும் தேடித்தான் உள்ள கண்டுபிடிக்கிறேன் எங்க புண்ணு இருந்தது. சரி, அது வேற. அப்ப இந்த வேலையை ஆளுநர் செய்து கொடுத்தார். பாருங்க, வந்து அவரே முன்மாதிரியா தோட்டம் போட்டார். ரெண்டாவது கோபி செய்கையில் ஈடுபடுபவர்களுக்கு ராஜகாரிய முறையில் இருந்து விலக்களித்தார். அடுத்து நான் தானா திருராவன் மாறவரா, சரி இருந்துட்டு போட்டு. அடுத்தது கோபி செய்கையாளருக்கு வரி விலக்களித்தார். கொஞ்சம் வரிய குறைஞ்சு விட்டா, முன்னுக்கே வரி 10 ரூபாய்க்கு வேண்டி அவன் 30 ரூபாய்க்கு வித்துட்டு போறான், இடையில வரி இல்லாட்டி அவ்வளவு லாபம் உற்பத்தியாளருக்கு. அப்ப கோபி செய்கைக்கான வரிய குறைஞ்சார். இது மூன்றையும் ஆளுநர் ஒருவர் செய்தார். அப்ப இந்த விஷயத்தை இதுல அடுத்ததாக நோட் பண்ணோம். சரியா, என்ன நோட் பண்ணுவாங்க? அப்ப கோபி செய்கைக்கு உதவிய ஆளுநர் ஆரண்டு கேட்டா எட்வர்ட் பான்ஸ். இவர் என்ன மாதிரி உதவி செய்தார்னு கேட்பாங்க. எட்வர்ட் பான்ஸ், இவர் முதலாவது கண்ணொருவாவில கோபி தோட்டம் ஒன்றா அவரா போட்டிருக்கிறார். கோபி தோட்டம் ஒன்றை போட்டார், கண்ணொருவாவில் கோபி தோட்டம் ஒன்று அமைத்தார் சொல்லிட்டார். ரெண்டாவது இவர் செய்தது என்னண்டாப்போ, கோபி செய்கையாளர்களுக்கு ராஜகாரிய முறையில இருந்து, இப்ப கெட்டிக்கார பிள்ளை ஒன்று கேட்கணும், ராஜகாரிய முறையில் இருந்து விலக்களிப்பு வழங்கினார். அதுதான் கோல்புரூக் நீக்கிட்டாரே ராஜகாரிய முறைய. அப்ப என்ன இவர் என்ன விலக்களிப்பு கொடுக்குறதுன்னு நீங்க கேட்கணும், கேட்டிருந்தீங்கன்றா தான் நான் சொல்லலாம் ஏதாவது. சரியா, ராஜகாரிய முறையிலிருந்து விலக்களிப்பு செய்தார். அடுத்தது கோபி செய்கையில் ஈடுபடுபவர்களுக்கு, சாரி, கோபி செய்கைக்கு வரியை குறைத்தார், வரியை நீக்கினார், தற்காலிகமாக நீக்கினார். இதுவும் ஒரு எட்வர்ட் பான்ஸ் செய்த ஒரு சம வேலையா. 10 வருடங்களுக்கு இந்த வரியை நீக்கி விட்டார். எத்தனை வருஷத்துக்கு? 10 வருஷத்துக்கு. நான் ஏற்கனவே சொன்னா கோபி பயிர்கள் 50-60 வருஷம் கோபி பிடுங்கலாம். வரிய நீக்கிட்டாங்கன்னு எல்லாரும் நான் தாறுமாறா கோபி தோட்டத்தை போட்டு வழிநாட்டில் இருந்து ஓடி வர்றவங்க அதெல்லாம் நல்லா வளர்ந்து காய்ச்சி கொண்டு கோபி பிடுங்கி விற்பனை செய்து கொண்டு கேட்க திருப்பி வரி வேற. அதை சொல்ல ராஜகாரிய முறை, இவர் ராஜகாரிய முறையிலிருந்து விலக்களிப்பு செய்தது 1824. கோல்புரூக் ராஜகாரிய முறையை நீக்கினாரு 1833. அப்ப கோல்புரூக் நீக்கிறதுக்கு முதலே இவர் கோபி செய்கையை விருத்தி அடைய செய்யறதுக்கான வேலைகளை தொடங்கி, கோல்புரூக் விருத்திக்கு பிறகு தேயிலை பேச்சை அறிவுச்சத்துக்கு போனாரு. அப்ப இவர் அதுக்கு முதலே அந்த டெக்னிக்கை கொண்டு வந்துட்டார் விலக்களிப்புன்னு சொல்லி. ஏன்னா மக்களும் கோபி செய்கையில கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டுதான் இருந்தவங்க. அப்ப இவர் 1824 காலமே 1824 தொடக்கம் 1824 தொடக்கம் 31 வரைக்கும் கோல்புரூக் வேற முதல் இந்த எல்லாம் செய்துட்டு போயிட்டு. அப்ப குட்டியா என்ன கோபி எவ்வளவு முதல்ல எழுதுங்க பிரமிச்சத்தை சொல்றேன். கோபி செய்கைன்னு போட்டீங்க தானே, முதலா ஸ்டார்ல எழுதுங்க. ஜோர்ஜ் பட் என்பவரால், ஜோர்ஜ் பட் என்பவரால் சிங்கப்பிட்டி என்னுமிடத்தில் முதல் கோபி தோட்டம் அமைக்கப்படும். ஜோர்ஜ் பட் என்பவரால் சிங்கப்பிட்டி என்னுமிடத்தில் முதல் கோபி தோட்டம் அமைக்கப்படும். இந்த உலகத்துல உலகத்துல வில கூடின கோபி பானத்தை பற்றி ஒரு கதை இருக்கு சொல்லணும் பாப்பேன், டைமை பார்த்துட்டு செய்வோம், இல்லாட்டி அடுத்த கிளாஸ் சொல்லுவோம். ஜோர்ஜ் பட் என்பவரால் சிங்கப்பிட்டி என்னும் இடத்தில் முதல் கோபி தோட்டம் போடப்படும். சிங்கப்பிட்டி என்னும் இடத்தில் முதல் கோபி தோட்டம் போடப்படும். முதல் கோபி தோட்டம் போடப்பட்டது. அடுத்த ரெண்டாவது, கோபி செய்கைக்கு ஆதரவு வழங்கிய ஆளுநர் யார்? கோபி செய்கைக்கு ஆதரவு வழங்கிய ஆளுநர் யார்? கோபி செய்கைக்கு ஆதரவு வழங்கிய கோபி செய்கைக்கு ஆதரவு வழங்கிய ஆளுநர் யார்? ஐயா கேள்விதான்,
ஆதரவு வழங்கிய ஆளுநர் யார்? எட்வர்ட் பான்ஸ். கோபி செய்கைக்கு ஆதரவு வழங்கிய ஆளுநர் எட்வர்ட் பான்ஸ். கோபி கதை எப்பமா சொன்ன அம்சனா? சரி, கோபி செய்கைக்கு ஆதரவு வழங்கிய ஆளுநர் எட்வர்ட் பான்ஸ். அடுத்தது 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 எட்வர்ட் பான்ஸ் ஆளுநர் கோபி வளர்ச்சிக்கு. அடுத்தது எட்வர்ட் பான்ஸ் ஆளுநர் கோபி வளர்ச்சிக்கு மேற்கொண்ட நடவடிக்கைகள். எட்வர்ட் பான்ஸ் ஆளுநர் எட்வர்ட் பான்ஸ் கோபி வளர்ச்சிக்கு மேற்கொண்ட நடவடிக்கைகளை எட்வர்ட் பான்ஸ் கோபிச்சு வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவி அளித்தார் சரி, எழுதுங்க. முதலாவது, கண்ணொருவாவில் சொந்த கோபி தோட்டம் ஒன்றை அமைத்தார். கண்ணொருவாவில் சொந்த கோபி தோட்டம் ஒன்றை அமைத்தார். கண்ணொருவாவில் சொந்த கோபி தோட்டம் ஒன்றை அமைத்தார். சொந்த கோபி தோட்டம் ஒன்றை அமைத்தார். இரண்டாவது, கோபி செய்கையாளர்களுக்கு ராஜகாரிய முறையிலிருந்து விலக்களிப்பு வழங்கி. கோபி செய்கையாளர்களுக்கு ராஜகாரிய முறையிலிருந்து விலக்களிப்பு வழங்கி. கோபி செய்கையாளர்களுக்கு ராஜகாரிய முறையிலிருந்து விலக்களிப்பு வழங்கி. ராஜகாரியம் வந்து விலக்களிப்பு. பிரங்கட்டுக்குள்ள போடுங்க. இதுக்கு 1824-31 அந்த காலப்பகுதியில் இவர் என்ன கோல்ப்ரூக் வந்துட்டார். தாங்க அது புலம்பிடக்கூடாது. 1824-1831 காலப்பகுதியில் தான் நடந்தது. என்னதான் அவர் இந்த காலம் விலக்களிப்பு வழங்கினார். அடுத்தது, கோபி செய்கைக்கான வரியை நீக்கினார். இந்த தற்காலிகமாக கண்ட விஷயம் இல்லாம பெருசு உங்களுக்கு. கோபி செய்கைக்கான வரியை நீக்கினார். வரியை நீக்கினார். சரி, ஆண்டு 1824 தொடக்கம், 1831 இவர் இந்த காலப்பகுதி. எட்வர்ட் பான்ஸ்ல போட்டு விட்டாலும் ஓகே. 1824-1831 இவர் இந்த காலத்துக்குள்ள போட்டாலும் சரி, மேல போட்டாலும் நல்ல. இதுக்குள்ள பெரிய அந்த காலப்பகுதியில நீக்கினார் பிற அர்த்தம் வந்துடக்கூடாது இல்ல. அதனால நீங்க இந்த எட்வர்ட் பான்ஸ்ல போட்டா இன்னும் நல்ல. வரி எவ்வளவு காலம் தான் நீக்கினார் தோட் வந்துடும். அப்படி இல்லை. நாங்க அத சொல்லிட்டோம். இப்ப நாங்க இந்த கோபி செய்கை வளர்ச்சி அடைந்துட்டது ஏன் திருதிப்பட்டு அப்படி நல்ல தாறுமாறா வளர்ச்சி அடைந்ததுன்றது பாக்கணும். கோபி செய்கை வளர்ச்சி அடைந்தமைக்கான காரணங்களை தான் இப்ப சொல்ல போறேன். கோபி செய்கை வளர்ச்சி அடைந்தமைக்கான காரணங்கள் சரியா? சரி, நீங்க ஒரு அட்வான்ஸான பிள்ளைகள் என்றால சின்ன பிள்ளைகள் மாதிரி இல்லை. உங்களுக்கு தேவையானது பண்ற சட்டில போட்டா நான் பார்த்து சொல்லிக் கொள்வேனா? அப்படி நல்லா இருக்கும். அது குழப்பம் இல்லாம அந்த முறை. சரி, இப்ப திடீரென்று கோபி செய்கை ஏன் வளர்ச்சி அடைந்தது என்ற ஒரு பிரச்சனை ஒன்று எங்களுக்கு வரும். வந்தது ஏனென்றா, ஐரோப்பாவில கோபி பிரபல்யமான பானமாக மாறியமை, ஃபேமஸான பானமா மாறிட்டு அது எல்லாரும் குடிப்போம். இங்க இப்படி விரலை வச்சுட்டு குடிக்கணும்ன்றதுக்காக அரைவாசி பிள்ளைகள் பெப்சி வாண்டி கொண்டு திரியறதாக ஒரு கதை.
அதுல ஒரு சிக்ஸ் பேக் உள்ள ஒரு படி என் பெப்சி குடிச்சான்றதுக்காக இந்த சொப்பிங் பேக் கட்டின வண்டியோட உள்ளவன் எல்லாம் இப்படி கையை வச்சுட்டு கொடுக்குறானாம்னு ஒரு கதை. அவன் படாக்கிற டீசர்ட்டை கலட்டி அடிச்சாரு, இந்த டீசர்ட்டை கலட்டி அது வண்டிக்கு மேல வராம இருக்கி நின்றதாம இருக்காது. அந்த எங்களுக்கு அந்த பிரபல்யமானதுன்னா அதை செய்ய வலிக்கிடுவோம். அதே பிரச்சனை தான் அங்கேயும் வந்தது. பிரபல்யமான பானமானோம்னா அதுக்கான கேள்வி அதிகரிப்போம். அப்ப எல்லாரும் வாங்குவாங்க விலை கூடன்றாலும். இந்த கிளச்சில பாருங்க என்ன பண்ணி சந்தியிட்டா அதுல பலசரக்கு கடை ரெண்டு தான் இருக்குது, வட வண்டி நாலு நிற்கும். ஏனண்டா வடை இஞ்ச பேமஸான பானம் வசி உணவாகி எல்லாரும் போட்டி சாப்பிடுறது. கொரோனாக்கு முதல் வடை நாலு நின்றது, இப்ப எத்தனை நிக்க நடக்க தெரியாது. அப்ப முதல் வாட்டி இருக்கிறீங்க, இப்ப நீங்க வேண்டது இல்லைன்னு சொல்ல வாரீங்கன்னு நினைப்பாய் தெரியும் எனக்கு. சரி, அப்ப கோப்பி ஐரோப்பாவில பிரபல்யமான பானம் ஆயிட்டு வந்தப்போ அதனால எல்லாரும் கோப்பியை வேண்டி குடிக்க வலிக்கிட்டாங்களா? அப்ப கோப்பிக்கான கேள்வி அதிகரிக்கின்றன்று. கோப்பிக்கான கேள்வி அதிகரிச்சா இஞ்ச நிறைய முதலீட்டாளர்கள், ஐரோப்பிய முதலீட்டாளர்கள் வெள்ளக்காரெல்லாம் ஓடி வந்து அதே பயிற்சிகையில ஈடுபடுவாங்க. இது விலை கூடவோ அதான் போடுவாங்க. மரவழிக்கில் அந்த திடீரெட்டு கொஞ்சம் விலையா இருந்தது. முழு பேரும் மரவழி நட்டு இப்ப மரவழி திருப்பி வந்து 20 ரூபாய்க்கு வந்து அந்த எல்லாரும் அதை பயிற்சியை வலிக்கிடுவாங்க. அப்போ அந்த உற்பத்தி அதிகரிக்கின்றன. இப்ப முதலீட்டாளர்கள் கோப்பியில பயிற்சியை செய்தது, கோப்பிக்கான வரி குறைக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் நாங்க கோப்பி வளர்ச்சி அடைந்தமைக்கான காரணங்களாக சொல்லுவோம். கோப்பி வளர்ச்சியும் பார்ப்போம், கோப்பி வீழ்ச்சியும் பார்ப்போம். வேற ஒரு பயிருக்கும் வளர்ச்சி மட்டும்தான் பார்ப்போம், வீழ்ச்சி பார்க்க மாட்டோம். இதுக்கு தேயிலை ரப்பத்தங்களுக்கு பார்க்க மாட்டோம். ஏனென்றா அதெல்லாம் வீழ்ச்சி அடையலை. கோப்பி இப்ப பெருந்தோட்ட பயிராக இல்லை. சரியா? அப்ப கோப்பி வளர்ச்சி அடைந்தமைக்கான காரணங்கள் என்று போடுங்க. ஒவ்வொன்றா பார்ப்போம். பார்த்து பார்த்து எழுதும் போது சொன்னா நல்லா இருக்கும், சொல்லும் போது எழுதுனா இன்னும் நல்லா இருக்கும். அப்ப நாங்க கோப்பி பயிற்சியை பற்றி சொல்ல போறோம். அப்ப சின்ன தலையங்கம் கோப்பி வளர்ச்சி அடைந்தமைக்கான காரணங்கள். கோப்பி வளர்ச்சி அடைந்தமைக்கான காரணங்கள். சின்ன பிள்ளைகள் மாதிரி பிரபு விடுவாரு. கோப்பி வளர்ச்சி அடைந்தமைக்கான காரணங்கள் இப்பவும் ஓஎல்ஐயும் அநியாயம் பிடிச்சவங்க சில பேர் இருப்பாங்க. அதிக பசலை இடப்பட்டமை, நன்றாக மழை கிடைத்தமை, நீர் கிடைத்தமை, என்ன வளர்ச்சியை கேட்டா கோப்பி பயிற்சிகை வளர்ச்சியை கேட்டா அது கோப்பி மரம் வளர்ந்ததுக்கான காரணம் சொல்லும். நல்ல பராமரிப்பு, நல்ல பசலை, நல்ல மழை கிடைத்தமை, வளமான மண் காணப்பட்டமை கேட்டமை அதெல்லாம். அப்ப இப்படி அநியாயத்துக்கு எழுதிட்டு நான் சரியாத எழுதினா திருத்தின சேருக்கு தெரியாது. அவர் பல போட்டிருக்காரு, மழை இல்லாம கோப்பி வளருமோ, பசலை போடாம கோப்பி வளருமோன்னு அநியாயத்துக்கு விட கேட்டுக் கொண்டிருக்கோம் இல்ல வந்தங்க. அது இங்க கேட்கவே இல்லை உனக்கு கோப்பி மரம் நடுறதையா கேட்டுனா. சரி, இதுக்கு அப்ப கோப்பி பயிற்சிகை வளர்ச்சி அடைந்ததுல முதலாவது காரணம் அந்த நாட்டுல அது அதிகமா இருந்தது. அப்ப இங்க இருந்து ஏற்றுமதி செய்யற நோக்கத்தோட தானே அப்ப வந்தோம். அப்ப நாங்க என்னென்று சொல்லுவோம், ஐரோப்பாவில் கோப்பி பிரபல்யமான அல்லது பிரபல்யமான பானமாக மாறியமை, அதான் எல்லாரும் குடிக்க வலிக்கிட்டாங்க உண்டு. ரெண்டாவது, உங்களுக்கு விஞ்ஞான ஆய்வு ஒன்று தெரியுமா, காலையில டீ குடிச்சாதானா அரைவாசி பேருக்கு காலை கடனே வருமா, இல்லாட்டி வராதான். அது அப்படி ஒரு ஆய்வில் அப்படி ஒரு விஷயமே இல்லையாம. அப்படி நடக்கிறதே நடக்காதான். அதுங்கட மூளைக்கு நாங்க என்ன சொல்லி வச்சுட்டோம்னா அதை பழக்கி எடுத்துட்டோமா, இது நடந்தா தான் அது வருமாட்டா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையா. அப்ப அந்த அந்த அடிக்ட் ஆயிட்டு அது கட்டாயம் செய்தே ஆகணும். முக்காவாசி பேருக்கு வேணாம், நாரி நச நசத்துக்கு போயிருமோ விளக்கம் கூட சொன்னா. அப்ப அந்த அதை மாதிரி கோப்பி ஒரு விருப்பத்துக்குரிய பிரபல்யமான பானமாக மாறிட்டது. அப்ப கோப்பி, அப்ப அது அது ரெண்டாவது. அதனால கோப்பிக்கான கேள்வி அதிகரித்தது கேள்வி அதிகரித்தது. அத்துடன் கேள்வி அதிகரிச்சா என்ன வரும் என்றா விலை அதிகரிக்கும். இதே இன்னொரு விடையாளது எழுதிவிடும். விலை அதிகரித்தது, விலை அதிகரித்தாப்பூ கோப்பி செய்கையின் விலை கூடிட்டுதண்டா அதை செய்யறதால. அப்ப கோப்பி செய்கை மூலம் அதிக என்ன கிடைத்ததுண்டா, லாபம் கிடைத்தது, நல்ல லாபம் வந்தது. என்ன விலை கூடினதை செய்தால் லாபம் கிடைக்கும். இப்போ அப்ப ஐரோப்பாவில கோப்பி பயிர் செய்ய பிரபல்யமா மாறினது, அதனால கோப்பிக்கான கேள்வி அதிகரித்தது, எல்லாரும் வேண்டினாங்க. அப்ப விலையும் கூடினது, கோப்பி செய்கையால அதிக லாபம் கிடைத்தது. அதை விட இன்னொரு காரணம் என்ன சொல்லுவோம்டா, நாலாவது காரணம், ஐரோப்பிய முதலீட்டாளர்கள் கோப்பி செய்கையிலேயே ஈடுபட்டார்கள். அது முக்கியமானது, ஈடுபட்டனர். இதை விட தென்னிந்திய தொழிலாளர்கள் கிடைத்தமை என்று அதை பெருசா நான் உங்களுக்கு இதுல தேவை இல்லை. நான் தந்தாலும் பிழை இல்லை, என்னோட புத்தகத்துல தந்துட்டான் நான். எப்போ அது எழுதலாமா? நான் தென்னிந்திய தொழிலாளர்கள் அதிக அளவுல வந்தது கோப்பிக்கு இல்லை, அது தேயிலைக்கு தான் எழுதணும். அதனால நான் தரையில விடுங்களாம், புத்தகத்துல கிடக்குதான். இப்ப இந்த புத்தகத்தை விட நீங்க பெரிய ஆளும் ரெண்டெல்லாம் அநியாயத்தை கேட்காதீங்க. நல்ல காரணங்கள் இருக்குத்தானே. இப்ப தேயிலைக்கு அதை தந்தா தான் அது சொல்லி விளங்கப்படுத்த ஈஸியா இருக்கு.
புத்தாளுநாவனோட நான் ஒன்றும் பெரியா கிடையாது, ஆனால் உண்மை தேயிலைக்காக தான் அதிக அளவில் வந்தார் கோபியை விட. அப்போ அது அங்கே எழுதுவோம். இப்போ இந்த காரணம் காணும் கோபி எங்களை பெருசாக வராது, குட்டி எழுதுங்க பார்ப்போம். கோபி பயிற்சியை வளர்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய காயலணிங்க, கோபி பயிற்சியை வளர்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய காயலணிங்க. சரி, முதலாவது ஐரோப்பாவில் கோபி விருப்பத்துக்குரிய பானமாக மாறியது. ஐரோப்பாவில் கோபி விருப்பத்துக்குரிய பானமாக மாறியது. ஐரோப்பாவில் கோபி விருப்பத்துக்குரிய பானமாக மாறியது. விருப்பத்துக்குரிய பானமாக மாறியது. விருப்பத்துக்குரிய பானமாக மாறியது. இரண்டாவது, இரண்டாவது கோபிக்கான கேள்வி அதிகரித்ததுடன் விலையும் அதிகரித்தது. கோபிக்கான கேள்வி அதிகரித்ததுடன் விலை அதிகரித்தது. விலை அதிகரிப்பு, கேள்வி அதிகரித்ததுடன் விலை அதிகரிப்பு. அடுத்தது, அடுத்தது கோபி செய்கையால் அதிக லாபம் கிடைத்தது. கோபி செய்கையால் அதிக லாபம் கிடைத்தது. அதிக லாபம் கிடைத்தது. அடுத்தது, ஐரோப்பிய முதலீட்டாளர்கள் கோபி செய்கையில் ஈடுபட்டமை. ஐரோப்பிய முதலீட்டாளர்கள் கோபி செய்கையில் ஈடுபட்டமை. கோபி செய்கையில் ஈடுபட்டமை. ஐரோப்பிய முதலீட்டாளர்கள் கோபி செய்கையில் ஈடுபட்டமை. சரி, இவ்வளவு கோபி வளர்ச்சி அடைவதற்கான காரணம். இனி கோபி குளிர்ச்சி அடைந்ததுக்கு பார்த்துட்டு தங்களை தேயில கப்பத்தங்கிறதுக்குள்ளவுடன் பார்த்துட்டு போயிடும், பெருசாக நிற்க மாட்டோம். அதனால இன்னைக்கு இருக்குது பித்தகால சமூக மாற்றம் என்றது, அது கொஞ்சம் பெருசா வரும். பெருசா என்ன முக்கியமான விஷயமா இருந்து பார்க்கணும். அப்ப இவ்வளத்தையும் நாங்க என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை பார்க்கணும் முதலாவது. ரெண்டாவது, நீங்க தொடர்ந்து ரெகுலரா வரணும். அப்பதான் பாடம் இல்லை, அங்கே ஒரு நாள் வந்து ஒரு நாள் வேற பள்ளிக்கூட கிளாஸ் வகுப்பு மாதிரி விடாதீங்க, தயவு செய்யும். அது ரெண்டாவது பிரச்சனை. மூன்றாவது பிரச்சனை, வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு டானண்ட் வாங்க, நான் மெசேஜ் போட, சில வேலை மறந்தாலும் மறந்துடும். அது மூன்றாவது பிரச்சனை. நாலாவது பிரச்சனை, நான் எனக்கு ஒரு பைபிள் குரூப் கொண்டு உருவாக்கியிருக்கேன், அது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு தானே உங்களுக்கு என்று சொல்லி, பாதுகாப்பா இருக்கு தானே மற்றாக்கள் போட இல்லாத மாதிரி அந்த கம்யூனிட்டி குழுவா உருவாக்கியிருக்கேன். அது நான் சேவை பண்ணி விடுறவங்களுக்கு இதுல குரூப்புகளுக்குள்ளால நீங்களும் என்ன செய்யுங்க, அது போட்டுக்கொள்ளலாம். மூன்றாவது, மற்றொரு தம்பி கேட்டு இருந்தது விளக்கு சேர சொல்லி தனக்கு முதலாவது விளக்கம், அதை ஒரு கைப்ப காட்டுறேன், அவர் எழுதட்டும். முதலாவது என்று சொல்லி கோல் ப்ரூக்கால என்ன நடந்தது, காணி விற்பனை கொள்கை. யார் என்ன கேட்டிருக்கிறீங்க, முடிய போகுதாவா பாடமா கிளாஸா? ஓ சோலவாணி, முடிய போகுது கிளாஸ். சரி, நாங்க என்ன செய்வோம்னா, இப்ப ராஜகாரிய முறை நீக்கிறது, அதை பற்றி கோல் ப்ரூப் போட்டத நிலத்தை சரி பாருமாறுனா ஒரு நிமிஷம், அந்த ஒரு நோட்ஸ் கேட்ட தம்பியோட ஆளுக்கு காட்டணும் தானே, அந்த தம்பியா தங்கச்சி யாருன்னு தெரியல. நீங்க படிப்பிக்கிறது, நான் படிப்பிக்கிறது ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் தானப்போ. ஆனா எனக்கு இன்னும் அந்த டெக்னிக், இன்னும் அதுக்கு ஒரு தொழில்நுட்ப உதவி வேணும், அது இன்னும் கிடைக்கல. நான் கிடைச்சதுக்கு அப்புறம் சரி. அப்ப அந்த முதலாவது இந்த விளக்கத்தை சொல்லுங்கன்னு ஒரு சார் போட்டிருந்தாங்க, அது அதுக்காக போடுறேன். நான் அவருக்கு அந்த யூடியூப்ல போடுறதுக்கு ட்ரை பண்றேன்னா, அந்த அவங்க செய்யறாங்க தான். இதற்கு அந்த முதலாவது இந்த விளக்கம் கேட்டிருந்தார் ஒரு தம்பி.
காணி விற்பனை கொள்கை அந்த கோல்புரோக் முன்வைத்த சீர்திருத்தங்கள்ட்ட விளக்கம் தான் எழுது இல்லைன்னா அவரும் பார்த்து எழுதுங்க மெட்ராக்கல் ஓகே நீங்க லீவ் ஆகலாம்